ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நான் சொன்னபடியே வியாழனில் நற்செய்தியோடு வந்துள்ளேன். இந்த தினம் உன் குருவின் தினம், உன் அப்பாவின் தினம். இந்த தினத்தில் நான் சொல்லும் அனைத்துமே உனக்கு நடக்கும். இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம். ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த துரோகத்தையும் எந்த தவறையும் நீ செய்யவில்லை. ஆனால் உனக்கு வரும் கஷ்டம் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போல் வந்து கொண்டிருக்கின்றது. தங்கமே, கவலை கொள்ளாதே. உனது உண்மையான பக்தியை கொண்டு நீ செய்த பாவங்களை எல்லாம் சரி செய்யலாம். நீ செய்யும் தர்மத்தை கொண்டு அந்த புண்ணியத்தை விலக்கி வாங்கலாம். சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நீயாக விரும்புவதில்லை. எல்லாமே கடவுளின் விருப்பம்தான். ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் விருப்பம்தான். இவருடன் நான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும்? இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய். தங்கமே, அனைத்தும் காலத்தின் கட்டாயம். இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதியில் எழுதியிருக்கின்றது. அதை யாராலும் மாற்ற முடியாது. எனவே வருவதை நினைத்து மகிழாதே, போவதை நினைத்து வருந்தாதே. அனைத்தையும் அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை. அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும். பாவம் நீ, பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாருமே இல்லை. ஆதரவு சொல்ல ஆளில்லை. நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பட்டினியாக இருக்க வேண்டாம் தங்கமே. இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றேன் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் வருத்தப்படுத்தியதும் போதும் தங்கமே. கண்ணீரை துடை, மனதை ஊக்கப்படுத்து, தைரியமாக இரு. எனது ஆலயத்திற்கு வா. உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன். நான் உன்னுடன் இருக்கின்றேன். ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கவோ அல்லது தியாகம் செய்யவோ முடியும். ஆனால் பசியை ஒருபொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது. பசி அனைவருக்கும் பொதுவான ஒன்று. நம்மால் முடிந்த உணவை எளியவருக்கு மனதார கொடு. நீயும் பட்டினியாக இல்லாமல் மனம் விரும்பி சாப்பிடு தங்கமே. நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய். உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன். பட்ட அடிகள் அனைத்துமே அனுபவமாகட்டும். வழிகள் எல்லாம் வழிகாட்டியாகட்டும். வாழ்ந்துதான் பார். வாழ்க்கையோடு சேர்ந்து நீ எதையெதையோ நினைத்து குழப்பிக் கொள்ளாதே. நல்லதை மட்டுமே நினை. நல்லதையே பேசும், நல்லதையே செய். எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என எப்பொழுதும் நினைக்காதே. உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நீ கவலை கொள்ளாதே. எல்லா ஆசைகளும் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். அன்று ஆசைப்பட்டது எதுவென்று உன் மனம் மறந்து போகும். அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நடந்தே தீரும். நீ சந்தோஷமாக இருக்க போகின்றாய். உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழி நடத்தி செல்ல போகின்றேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு தரப்போகின்றேன். வாழ்க்கையில் வரும் சோதனையையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பிவிடாதே. அது உன்னை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து என்னை சரணடைந்து பொறுமையோடு காத்திரும். உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி வரப்போகின்றது. நற்செய்தி கூடிய விரைவில் உன்னுடைய செவிகளில் கேட்பாய். அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி கூறப் போகின்றாய். ஓம் சாய்ராம்.